தம்பி இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் 3.4, தியரி ஆஃப் ஈக்குவேஷன் எக்ஸாம்பிள் 3.4 நம்ம பார்க்க போகிறோம். அது கொஸ்டின் என்ன கேட்டிங்கன்னா, ஃபைண்ட் த சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ரூட்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பவர் 4 பிளஸ் பிஎக்ஸ் கியூப் பிளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது ஏஎக்ஸ் பவர் 4 பிளஸ் பிஎக்ஸ் கியூப் பிளஸ் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0வின் மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல் காண் அப்படி கொடுத்துருக்கு. புரிஞ்சுதா? இப்போ இங்க வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கு பாருங்க, ஏ நாட் ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்கு. எதுக்காக அந்த கண்டிஷன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். ஏங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் பவர் 4 கோஎஃபிஷியன்ட். அந்த ஏ வந்து 0 ஆனால் என்ன ஆகும்? 0 இன்டு எக்ஸ் பவர் 4, எக்ஸ் பவர் 4ங்கிற டேம் இல்லாமல் போயிடும். அப்போ இது வந்து 4th degree ஈக்குவேஷன் கிடையாது. அதனால தான் ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுக்கும்பொழுது ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டு ஏ நாட் ஈக்குவல் டு 0 கொடுப்பாங்க. அது வந்து குவாட்ராட்டிக், இது நீங்கள் படிச்சு 10th படிச்சிருக்கீங்க. அதே மாதிரி கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா ஏஎக்ஸ் கியூப் பிளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிஎக்ஸ் பிளஸ் பிளஸ் டி ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டு அங்கேயும் ஏ நாட் ஈக்குவல் டு 0 கொடுப்பாங்க. இது வந்து 4th degree ஈக்குவேஷன். அதனால அதுக்கும் அந்த ஏ வந்து ஃபர்ஸ்ட், அதாவது அந்த ஏ ஒரு இந்த ஹையஸ்ட் பவர், அதுதான் வந்து அது என்ன மாதிரி ஈக்குவேஷன் டிசைட் பண்ணுது, அதோட கோஎஃபிஷியன்ட் 0 வரக்கூடாது. அதனால அந்த கண்டிஷன் கொடுத்துருக்கு. கணக்கு தேவையில்லாத மாதிரி உனக்கு தெரியும், பட் இது வந்து ஃபியூச்சரில் உனக்கு வந்து தேவைப்படும். இந்த மேக்ஸ் வந்து எதை படித்தாலும் கொஞ்சம் மேக்ஸ் வந்து கொஞ்சம் ஆழ்ந்து நல்லா நீங்கள் புரிஞ்சிட்டு படிக்கணும். ஒரு கொஸ்டின் கேட்கணும், மேக்ஸை பொறுத்த மட்டும் கொஸ்டின் கேட்கணும். கொஸ்டின் கேட்டால் தான் நீங்கள் வந்து மேக்ஸில் நாலேஜை நீங்கள் டெவலப் பண்ணிக்க முடியும். புரிஞ்சுதா? ஸோ சரி, இப்போ நம்ம கொஸ்டின் போகலாம். இப்போ வந்து 4th degree ஈக்குவேஷன் கொடுத்துரு. ஸோ 4th degree ஈக்குவேஷன் அப்படின்னா உனக்கு தெரியும் அதுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்குது அப்படின்னா, மொத்தம் 4 ரூட்ஸ் இருக்குது. புரியுதா? அந்த 4 ரூட்ஸை நம்ம எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உனக்கு வந்து 2nd degree ஈக்குவேஷன்னா அது வந்து 2 ரூட் தான், ஆல்பா அண்டு பீட்டா, அது 2nd degree ஈக்குவேஷன். அதே இது வந்து 3rd degree ஈக்குவேஷன் அப்படின்னா 3 ரூட்ஸ், என்னென்னது ஆல்பா பீட்டா காமா. இப்போ வந்து 4th degree ஈக்குவேஷன் அப்போ நம்ம எப்படி எடுக்கணும்னா, அது வந்து 4 ரூட் எடுக்கணும். அந்த 4 ரூட்டை வந்து எப்படி எடுக்கணும்னா, ஆல்பா கமா ஆல்பா கமா, அடுத்தது வந்து பீட்டா கமா, அடுத்தது வந்து காமா. புரியுதா? காமா, சாரி காமா, என்ன 3 ரூட் ஆச்சா? அடுத்தது வந்து அடுத்த ரூட் வந்து என்னது, அண்டு டெல்டா, 4 ரூட்ஸ் டெல்டா. புரியுதா? அண்டு டெல்டா பிதி ரூட்ஸ், பிதி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன், பிதி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன். எதை நான் தமிழில் உங்களுக்கு நான் அதை பண்ணிடுறேன், தமிழ் மீடியம் சொன்ன கவலைப்பட வேண்டாம். தமிழில் அப்படி நான் உங்களுக்கு இதை வீடியோ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை மாற்றிடுறேன். அதை வந்து ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோமா? எடுத்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இதில் வந்து இதிலே மொத்தம் 4, அந்த 3.3 எக்ஸாம்பிள் சொல்லும்பொழுதே நான் சொன்னேன் 4 கான்செப்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் தி ரூட்ஸ், அது ஒன்று, கடைசியில் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். இந்த ரெண்டுக்கும் நடுவில் 2 ரூட்டாக பெருக்கிறது, கூட்டி பெருக்கி கூட்டுறது ஒன்று, அப்புறம் 3 பெருக்கி கூட்டுறது, மொத்தம் 6 கான்செப்ட் இருக்குது. அதை வந்து நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். புரிஞ்சுதா? இப்போ வந்து இந்த தேவை, அதாவது எப்படி நீங்கள் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து சிக்மா ஆல்ஃபா. புரியுதா? சிக்மா ஆல்பா அப்படின்னு சொன்னால் இந்த 4 ரூட்டையும் அப்படியே நம்ம கூட்டிட்டோம். ஸோ சிக்மா ஆல்பா ஈக்குவல் டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிக்மா ஆல்ஃபான்னா 4 ரூட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே கூட்ட போகிறோம். ஸோ சிக்மா ஆல்பா ஈக்குவல் டு ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா. ஸோ ஆல்ஃபா, புரியுதா, பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா, ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா விச் இஸ் ஈக்குவல் டு, இதில் அதே மாதிரி எங்கள் ஹையஸ்ட் பவர் வந்து எக்ஸ் பவர் 4, அப்போ அதுதான் கீழே வரும். ஸோ அப்போ அடுத்தது வந்து எக்ஸ் கியூப். ஸோ மைனஸ் ஸ்கொயர் எப்பவுமே ஆரம்பிக்கிறது மைனஸில் ஆரம்பிக்கணும். ஸோ மைனஸ் ஸ்கொயர்சன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் பை ஸ்கொயர்சன்ட் ஆஃப் எது, எக்ஸ் பவர் 4. அப்போ வந்து ஆன்சர் வந்து மைனஸ் பி பை ஏ, இது வந்து சிக்மா ஆல்ஃபாங்கிறது. அடுத்தது சிக்மா ஆல்ஃபா பீட்டா ரெண்டு, புரியுதா? ஸோ சிக்மா ஆல்ஃபா பீட்டா அப்படின்னா ரெண்டு ரெண்டாக எடுத்து நீங்கள் கூட்டுறது, ரெண்டாக எடுத்து பண்ணுறது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா, இதுக்கு ஒரு எக்ஸ்பேன்ஷன் இருக்குது, அது இந்த கொஸ்டினுக்கு அது வேண்டாம். அதனால் அதை வந்து நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லலை. புரியுதா? சிக்மா ஆல்ஃபா பீட்டா ரெண்டே மட்டும்தான். ஸோ இது என்னென்னா 6 உரு போகிறோம், அது வந்து இருக்குது, அது வந்து இந்த கொஸ்டினுக்கு தேவையில்லை, அதனால் இப்போ நான் விட்டுடுறேன். பட் அது எங்கே தேவையோ அப்போ நான் சொல்லுவேன் கண்டிப்பாக, அதனால் பற்றி கவலைப்படுவேன். ஸோ சிக்மா ஆல்ஃபா பீட்டா, அடுத்தது என்னது,
பெர்சன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்போ வந்து ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் பை அப்போ சி பை ஏ இவ்வளோதான். இந்த ரெண்டு மட்டும் இந்த சம்முக்கு போகுது. ஏன்னா இது வந்து கொஸ்டின் என்னென்னா சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ரூட்ஸ் தான் கேட்டிருக்கு. அப்படின்னா ரூட்ஸ் வந்து இங்கே ஏ ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா. அப்போ நம்ம எப்படி பண்ணணும்னா சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா சிக்மா ஆல்ஃபா ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதான் நமக்கு வேண்டியது. ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் அதை பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்கள் இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் அதுதான் மெயின் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் புரியுதா? ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் இதை கூட நம்ம டைரெக்டாக சிக்மா ஆல்ஃபா ஸ்கொயர்னு போடலாம். பட் அந்த கான்செப்ட் உனக்கு கொஸ்டின் இருக்குதான் அப்படியே சொல்லுங்கிறதுக்காக நான் போடுறேன். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் சரியா காமா ஸ்கொயர் அதுக்கப்புறம் டெல்டா ஸ்கொயர் நாலையும் போட்டாச்சா? ஸோ டெல்டா ஸ்கொயர் போட்டு நல்லா பார்த்துக்கிடுங்க. இதை எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஆக்சுவலாக ஃபார்முலா இருக்குது. ஆனால் இப்போ அந்த ஃபார்முலா வேண்டாம், என்ன ஒன்று வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அதனால் நான் என்ன சொல்லேன்னா இதை வந்து சிக்மா இது ஒரு புது ஃபார்முலாவை நான் கொடுக்குறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படின்னா அதாவது எப்படி நீங்கள் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அதுலேருந்து ஒரு ஃபார்முலா பண்ணுறதுக்கு நான் வந்து எக்ஸாம்பிள் 3.2 சொல்லி கொடுக்கணும். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் அதில் வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2ab சொல்லணும். அதே மாதிரி இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 அங்கே ஏபி இங்கே 2ab இல்லை சிக்மா ஆல்ஃபா பீட்டா அதாவது மொத்தம் எல்லாம் வரும். அப்போ இதை வந்து நம்ம எப்படி போடலான்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒன்றும் தப்பு கிடையாது. சிக் ஆல்ஃபா அதாவது சிக்மா ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 சிக்மா ஆல்ஃபா பீட்டா அவ்வளோதான். ஸோ சிக்மா ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 சிக்மா ஆல்ஃபா பீட்டா புரிஞ்சுதா? ஸோ அதை நம்ம பண்ணுற போதும். ஸோ நம்ம பாருங்க நான் என்ன பண்ணேன் பாருங்க. ஸோ சிக்மா ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 சார் கவனிங்க ஃபார்முலா கவனிங்க. ஸோ ஏ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் காமா ஸ்கொயர் ப்ளஸ் டெல்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்மா ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 சிக்மா ஆல்ஃபா பீட்டா. இப்போ வந்து சிக்மா ஆல்ஃபாவோடைய வேல்யூ வந்து என்ன வந்திருக்கு மைனஸ் பி பை ஏ. ஸோ அதை நான் போட போகிறேன். ஸோ மைனஸ் பி பை ஏ ஹோல் ஸ்கொயர் புரியுதா? அப்புறம் 2 சிக்மா ஆல்ஃபா பீட்டா சிக்மா ஆல்ஃபா பீட்டா என்ன வந்திருக்கு சி பை ஏன்னு வந்திருக்கு. ஸோ சி பை ஏ புரியுதா? ஓ சாரி சிக்மா வராது சி பை ஏ மட்டும்தான் சி பை ஏ சரியா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா? இப்போ இதை வந்து நீங்கள் என்ன ஆகும் உங்களுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் அதை வந்து பி பை ஏ ஹோல் ஸ்கொயர் வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏன்னா மைனஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்கொயர் பண்ணால் போயிடும். ஸோ வந்து இங்கே வந்து உங்களுக்கு பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் சரியா பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இது வந்து மேலே மைனஸ் பி ஏ ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும். ஸோ பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் சரியா அடுத்தது அது வந்து உனக்கு அப்படியே மைனஸ் 2 சி பை ஏ தான். ஸோ மைனஸ் 2 சி பை ஏ சரியா? இப்போ வந்து ஏ ஸ்கொயர் அண்ட் ஏ அதுக்கு எல்சிஎம் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் தான் வந்து எல்சிஎம் ஆகும். ஏன்னா அதான ஹையஸ்ட்டு ஏ ஸ்கொயர் வந்து ஏயினுடைய மடங்கு. அப்போ அதான் வந்து உனக்கு நேரடியாக மீச்சிறு மடங்காக வரும். ஸோ உனக்கு என்ன ஆகும்னா இந்த இடத்துல வந்து உனக்கு ஏ ஸ்கொயர் அப்படியே வந்துடும் ஏ ஸ்கொயர் சரியா? ஏ ஸ்கொயர் போட்டாச்சா? அடுத்தது இந்த ஏ ஸ்கொயர் வந்ததுனால அதோட தொகுதியில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்படியே பி ஸ்கொயர் அப்படியே வந்துடும் அப்படியே பி ஸ்கொயர் இங்கே அப்படியே வந்துடும். ஸோ பி ஸ்கொயர் ஆனால் இங்கே மட்டும் என்ன ஆகும் உனக்கு எக்ஸ்சேஞ்ச் ஆகும். என்ன ஆகும்னா மைனஸ் 2 சி தான் ஏ தான் டினாமீட்டருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஏ தேவை. ஸோ பி ஸ்கொயர் மைனஸ் 2 சி ஏ பை ஏ ஸ்கொயர் இவ்வளோதான். பை தான் வந்து சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி ரூட்ஸ் அதாவது இந்த மூலங்களின் வர்க்கங்களின் கூடுதல். புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? ஆ காப்பி பண்ணிக்கோங்க ரைட்டா?